Hey Namsik family, welcome back. चाली गोली पिया चला ले वात पिया बेले जोट किया पला ले तोल किया எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியா நானா ட்ரோல் தான். கொஞ்சம் பழைய நியா நானா, பட் டாபிக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கனமான கணவன் வெர்சஸ் செலவு செய்யும் மனோவி. ஸோ மனைவி மனோவி மனோவியாதி, அங்கேருந்து தான் மறுபடி மறுபடி வந்திருக்கு போல் இருக்குது. சரி சரி வாங்க, இது ஒரு 10 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எப்படிலாம் செலவை தள்ளி போறாங்க, அவசிய தேவையா கூட இருக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், எதையெல்லாம் தள்ளி போறாங்க. அதுக்கு பேர் கம்ப்ளைண்ட்ல போட்டு கொடுக்கறது. எங்க போட்டு கூட பாப்போம். பாம்பர்ஸ் நைட் வாங்கி சொல்லி சார், குழந்தைக்கு நைட் அதை போடணும் செட் ஆயிடுச்சு போடுவோம் சார். அதுக்கே வந்துட்டு வாங்கணுமா முதல்ல போன வை அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குழந்தையும் உச்சா போறப்ப 10 15 ரூபா வேஸ்ட் ஆயிட்டு இருக்குங்க. தெருவில் சார் திடீர்னு பார்த்தா அந்த பைக்கை ஓட்டிட்டு எங்கிட்டு ஓடுறாங்க, அங்கிட்டு இருந்து எங்கிட்டு ஓடிட்டு ஓடியாறாங்க. ஸ்டார்ட் வரல போல. என்னடா நானும் என் பொண்ணு வந்துட்டு அப்பா பாய் சொல்லணும் வேண்டிட்டு பார்த்துட்டு இருக்கோம், அப்பா கிட்ட ஓடிட்டு ஓடியாருமா. உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல மேடம், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், பேட்டரி முடிஞ்சா அதோட வாழ்க்கை முடிஞ்சதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜென்ஸ் ஸ்பெஷலி 90s கிட்ஸ், செத்து போன பேட்டரிக்கு எப்படி உயிர் வர வைக்கணும்னு 2-3 டெக்னிக் தெரியும். ஃபஸ்ட்டு அடிப்போம், அப்புறம் கடிப்போம், அப்புறம் வெயிலில் வச்சு சார்ஜ் ஏற்றுவோம். இது மூணும் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் வாங்குவோமா வேணாமான்னு யோசிப்போம். ஒரு பேட்டரி லைட்டாக வீக்கான உடனே உங்களை மாதிரி மாற்றுற அளவுக்கு நாங்கள் கோடீஸ்வரன் கிடையாது. இது வந்து கஞ்சத்தனம் இல்ல இல்ல பாருங்க, வீட்டுல ஒரு ஒரு லைட் அடைஞ்சு போச்சு, அதை நம்ம நம்மளே பூட்டுறோம். அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க, கன்ஃபார்மாக அது பேட் ஆகும். ஃப்ளூக்கில் சில நேரம் வேலை செய்யுமா, ஏன் ஃப்ளூக்கில் பேட் ஆகும் பெரும்பாலும் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்ல தோணலை உங்களுக்கு? ஒரு சில பேரும் உண்மையிலேயே இல்ல, ஒரு லைட் மாத்துறதுக்கு இவ்வளவா நம்மளே மாத்தி பாப்போம்னு கத்துக்குவாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, ஃப்ளூக்ல தான் சரியா வரும், பெரும்பாலும் சொதப்பிடுவாரு. பெங்களூர்ல இத்தனை லைட் சரியா வந்துருங்க. நியாயம் இல்லதான், தர்மம் இல்லதான், தப்புதான். பாப்போம் பா, வரும் 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 நாங்க வரும். அவங்க வந்து வீட்டுல இருக்காங்க,
இந்த நொண்டி சாக்கலாம் என்கிட்ட வச்சுக்காங்க. அங்க போய் பணம் போ, எல்லாமே நான் தான் சார் போறேன், டூ வீலர் நான் தான் போறேன். ஏதாவது ஒரு நைட் சார் பேசிட்டு இருக்க போய் போன் ஆகும், யாருக்கு பேசுறதே தெரிய மாட்டேங்குது சார். பிள்ளைங்க நேரம் வந்து பாருங்க, நான் வர்ற அவசரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சின்ன பிள்ளைங்க இருக்குது, எந்த நேரமும் போனாலும் இருக்கா டக்குனு கொடுங்க, உடைய தான் செய்யும். முடியல புரிஞ்சுக்குங்க, அவங்க வர டைம் தெரியும், இவங்க தான் தட்டாங்க வேணும் விட்டுடுவேன், அவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும். கதவத்தோடி திருக்கி முண்ட பகலின் தூங்குறா ராத்திரி தூங்குறா கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு. ஏன் கேட்கல? செல்லத்தாய் கேட்டுச்சு, குருமான்னு சொன்னீங்களே. வீட்டுக்குள்ள என்டர் ஆறதுல இருந்து கிச்சன் வரைக்கும் இப்ப எங்களை சொன்ன மாதிரி ஷூ ஸ்டாண்ட் வாங்குறதுல இருந்து இன்வெர்டர் பாக்ஸ்ல இருந்து டிவிய பால் மவுண்ட் பண்றதுல இருந்து நான் கேட்டேனா, நான் கேட்டேனா டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட். வாட்ச்ல பேட்டரி மாட்டறதுல இருந்து கேஸ் ரிப்பேர்ல இருந்து அவருக்கு தேவையான ஆனா இதே வீட்டுக்கு தேவையான பொருளா இருக்கட்டும், ஃபேமிலிக்கு வேண்டிய தேவையான பொருளா இருக்கட்டும், இதுலயும் இன்வால்மெண்ட் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் யோசிக்கிறேன். ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும், போகப்போ எல்லாம் சரியா போயிடும், பழக்கமும் ஆயிடும். எனக்கும் அப்படித்தான் வாங்க. நீங்க அவங்க கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா நாங்க மொட்டை அடிச்சுட்டு தான் போறோம். கஷ்டப்பட்டு இன்னும் 10 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா ரொம்ப ஜாலியா இருக்கு. திருப்பி பின்னாடி ஏன் கஷ்டப்படுவானே? என்னங்கடா உங்க ஆட்டம், ஒரு 10 ரூபாய் வந்தா அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறது இல்ல. கைக்கு கிளவுஸ், காலுக்கு சூவு, கண்ணுக்கு கண்ணாடி. அதுக்கு மிதமா போற வந்த உடனே பறக்க வேண்டியது. எப்போ ஒரே மாதிரி இருக்கா? வீடு வந்து டிநகர்ல இருக்கு சார். ஆக்சுவலா டிநகர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்கு. மளிகை ஜாமா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு சுடிதார் வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வருது. கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு எவ்வளவு அடுக்கடிங்க, இனி எல்லாரும் வாங்கி தரப்பாங்க. இப்ப என்ன பாருங்க, மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர்றேன்னு போனா அதை மட்டும் வாங்க வேண்டியதானே, ஏன் சுடிதார் பொறியியல் பண்ண போறீங்களா? சுடிதார்ல சமைக்கலாமா? இப்பதான் தெரியுது சார். எப்படி எகத்தனமா பேசுவாங்க பாருங்க. எதுக்குடி மளிகை சாமான் வாங்க போயிட்டு சுடிதார் வாங்கிட்டு வந்தேன், பின்ன அம்மனை கட்டையா சமைக்க முடியும், இதை போட்டுட்டு தான் நான் சமைப்பேன். அப்போ இவ்வளோ நாள் எப்படி சமைச்சேன்? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. நான் போவேன், அப்படியே ஒரு ரைட்டு கட் பண்ணி போய் அந்த கடையில் சுடிதாரை வாங்கிட்டு வந்துடுவேன். நான் மளிகை சாமான் வாங்க போகிறதே 3 நாளைக்கு முன்னாடி பார்த்து வச்ச சுடிதாரை வாங்குறதுக்கு தான். இந்த 3 நாள் என்னடி பண்ணினேன், இந்த 500 ரூபா சுடிதாரை மளிகை சாமான்லேருந்து 4 ரூபா 4 ரூபா 5 ரூபாயா உருவி எப்படி வாங்கலாம்னு ஒவ்வொரு காய்கறிக்குமா விலை போட்டேன். இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா பேசுகிறேன், எக்ஸ்பீரியன்ஸ். சுடிதாருன்னு கிடையாது, என்னென்னமோலாம் வாங்கிட்டு வருவாங்க தெரியாது. அது இருக்கு இல்லை, கட்டையில் வைக்க முடியல, பேங்கில் வைக்க முடியல, பீரோ வைக்க முடியல, எங்கேயும் வைக்க முடியல. தம்பி இவ்வளோ செலவாயிடுச்சு, கணக்கு வழக்க பார்க்குறேன். கணக்கு இருக்காது சார்,
ஆனா கடைசி நேரத்துல உட்காந்து நான் உட்காந்து கணக்கு பாத்துறேன். கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் துரத்துறானுங்களே, என்ன வாழ்க்கை. எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு சப்பலா இருந்து போனா பெரிய குயிக்கு போட்டு ஒட்டி தான் போடுவாங்க சார். எப்பளே 200 ரூபாய் தான். அந்த பெரிய குயிக்கு 4 வாட்டி வாங்கி போடுவாங்க. ஆனா இவ மட்டும் இல்லப்பா, எல்லாரும் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒண்ணு இருக்குதுப்பா. இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிற கணக்கு படி பார்த்தா சரிதானே, ஒரு ஃபெவிக்விக் வந்து 5 ரூபா தானே, 4 தரம் வாங்கினா 20 ரூபா தானே ஆகுது, செப்பல் 200 ரூபா ஆச்சு. இல்லை என்ன, நானும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ, நானும் பூமரங்கள் ஆகிட்டேன். 5 லட்சம் செலவு பண்ணி பையன் சீட் வாங்கி கொடுக்குறீங்க, 200 ரூபாய்க்கு ஒரு செருப்பாய் கொடுத்தேன். அது சொல்ல முடியுமா முடியாதா? இல்லைன்னா அசிங்கமாக வேற ஒரு கறி கேட்பேன். 200 ரூபா செருப்பை நீங்கள் மாத்துறதுனால உங்கள் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துட போகிறது. அவன் வர போகிறது இல்லை. தம்பி தமாஷா பேசுது போல இருக்கு. அதை வாங்கி போடாம ஃபெவிகால் வச்சே ஒட்டி ஒட்டி போட்டுக்கிறீங்களே, இதுக்கு பின்னால என்ன இருக்கு? Simply answer my questions. இதே பையனுக்கு கேட்டீங்கன்னா 4 ரூபாய் கொடுத்துருப்பேன். ஆமா, அப்ப நான் இந்த மாதிரி இருக்க போய் தானே நான் செய்ய முடியுது. உன்ன மாதிரி நானும் பகட்டா மைனர் மாதிரி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு நீ பல பல வேற மாதிரி பாயிண்ட்க்கு வராது. 200 ரூபாய் செருப்புல எனக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஏன்னா எனக்கும் சில வேலை அதே மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது ஏன் வருதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவர் கோபிநாத் வந்து இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை அவர் வாயால் சொல்கிறதுக்காக அவரை லக் பண்ணி கேள்வி கேட்குறாரு. அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாமல் அந்த மனுஷன் திணறிக்கிட்டு இருக்காரு. குறுக்கால வைஃப் வந்து, நீங்கள் ஏன் சார் இப்படி ஒரு 200 ரூபா செருப்பில் என்ன அப்படின்னு கேட்டோடனே அந்த வைஃப் வந்து டக்குன்னு, ஒன்றும் இல்லை சார், கஞ்சத்தனம் அப்படிங்கிறாங்க. என்னோட ஃபீல் என்ன தெரியுமா, அது அது என்னன்னு தெரியல. அது எல்லாருக்கும் ஒரு வயசில் வந்துருமா, ஐ டோன்ட் நோ. இப்போ சின்ன வயசில் அம்மா எனக்கு அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு கேட்பேன், வாங்கி தருவாங்க, அது ஒன்றும் தெரியாது. வளர்ந்ததுக்கப்புறம் ஓகே, இப்போ மிஸ்டிக்கு ஒரு இதை வாங்கி வாங்குவோம், அம்மாவுக்கு ஒரு இதை வாங்குவோம்னு வாங்கி அதை யோசிக்காது மைண்டு. அதே பொருளை நம்ம வாங்குவோம் போது என்னத்துக்கு வாங்கிக்கிட்டு, நமக்கு இது தேவைதானா? அதான் இப்போ அம்மா மிஸ்டிக்கு ஒரு 50 ரிங்கெட் ஏதாவது வாங்கிடுவோமா, அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரியுது. அதே 50 ரிங்கெட்டுக்கு இப்போ நான் எது வாங்குவோமான்னு பார்த்தா, இந்த 50 ரிங்கெட்டு என்னத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அது ஏன் தெரியல, அது ஏன் இருக்குன்னு எனக்கும் தெரியல. கடன் வாங்கி நான் திருப்பி கொடுத்துறேன். தேங்காய் ஒரு டின்னர், ஒரு பிளவுஸ், அது ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ மாறுது பாருங்க. இதில் யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஏம்மா நீங்கள் என்னம்மா 1000 ரூபாய்க்கு தான் பிளவுஸ் தைப்பீங்களான்னு கேட்க முடியாது. 100 ரூபாய்க்கு பிளவுஸ் தைக்கிற இடம் எங்கேயாவது இருக்குமா? அவங்களும் அதை தான் ரேட்டாக வைக்கிறாங்க. அவர்கிட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது. 5000 தேங்காய் விற்றா தான் சார் 1000 வருது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு வேறு அவர். இவன் வைஃபுக்கு பிளவுஸ் வாங்கி கொடுப்போமே, ஒரு 2500 தேங்காய் இவ்வளோ 1000 எடுப்போமேனு சொல்லி ஒவ்வொரு தேங்காய்க்குமே அவர் 1 ரூபா கூட்டினா கூட நம்ம இல்லாமல் என்ன கேட்போம்? என்னங்க மற்ற கடையிலலாம் இவ்வளோ விற்கிறாங்க, நீங்கள் மட்டும் 1 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறீங்க, பொண்டாட்டிக்கு ஒரு பிளவுஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு விதத்தில் இது வந்து வெளியே மாறுது, இடிக்குது. நமக்கு வந்து அது ஒரு 1000 ரூபாயா இருக்கலாம், அது வந்து ஒரு குடும்பத்தோட மாச வருமானமாக கூட இருக்கலாம், அதை வச்சு அவன் ஒரு குடும்பம் ஓடுது இன்னைக்கும். அதுவும் சேர்த்தா 8 ஹவர் நம்ம மிஷினில் நின்று வேலை செய்கிற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த 1000 ரூபாய். அவங்க நினச்சி பார்க்கணும்,
ஒரு நாள் நீ என் நாற்காலியில் உட்கார்ந்து பார், என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பரிச்சுன்னு புரியும். இந்த பக்ரீத்துக்கு போறேன், இப்ப தீபாவளிக்கு போறேன், பொங்கலுக்கு போறேன், அதுக்கு ஒரு 1000 ரூபாய். அந்த ஒரு 1000 ரூபாய்க்கு குடும்பத்தோட இருக்கிற சந்தோஷத்தை விட்டுட்டு நான் அதுக்காக போறேன். செட் பண்ண டச் பண்ணிட்டா, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணுமே. ஏ ஷிஃப்ட் பண்ணணும்னாக்கா 500 ரூபா தராங்கண்ணா சார். 1000 ரூபீஸுக்காக நைட் எல்லாம் தூங்கின பிறகு ஒர்க் பண்ணும். அந்த 1000 ரூபாக்காக நைட்ல ஒர்க் பண்றவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்ல வச்சிடாதீங்க, சமாதானமா போயிடலாம். அவங்க அதை நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணி சொன்னா அந்த 1000 ரூபாய் செலவு பண்றத யோசிக்க ஆரம்பிச்சிடும். தாங்க மாட்டீங்க, இது என்னன்னு தாங்க மாட்டீங்க. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, நடந்தவைகள் நடந்தவைகளாகவே இருக்கட்டும், இனிமேல் நடக்க போவைகள் நல்லவைகளாகவே இருக்கட்டும். இது காமெடிங்கறத தாண்டி கொஞ்சம் சீரியஸாவும் போச்சு. அதான் இந்த வெளிநாட்டுல வந்து வேலை செய்யறவங்ககிட்ட 1000 ரூபாயோட மதிப்பு என்னன்னு கேட்டா அவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, இதே அந்த உலகத்துலதான் 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்ற ஜென்ஸ், 1000 ரூபாயோட செலவு என்னன்னா ஒரு நாங்கள் ஃபேமிலியாக போய் டின்னர் சாப்பிட்றோம் அப்படின்னு 1000 ரூபாய்க்கு ரெண்டு விதமான வேல்யூ கொடுக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் இங்கே தான் இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி மாதிரி அவங்கெல்லாம், அவங்கள்ட்ட போய் அவங்க ஒய்ஃப் கிட்டேயோ சரி அவர்கிட்டயோ சரி 1000 ரூபாய்க்கு வேல்யூ என்னன்னு கேளுங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கட்டு சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. 5000 கோடிக்கு கல்யாணம் பண்ணுற ஒரு குடும்பம், 1000 ரூபீஸோட வேல்யூ என்ன சார்னா, 1000 ரூபீஸா அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சில்லறை எல்லாமே 1,00,000 தான், 1000ஆ அப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு பெரிய அமௌண்ட்டே வந்து 1000 ரூபா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாங்கிறது வந்து நமக்கு 1000 ரூபாங்கிறது அப்படி. நான் சும்மா இப்போ யோசிச்சு பார்த்தேன், இப்போ அம்பானிக்கிட்ட போய் 1000 ரூபீஸோட வேல்யூனா என்ன சொல்லுவார், 1000 ரூபா அவருக்கு 1000 ரூபா வந்து தூசி கூட கிடையாது, அது அதுக்கும் குறைவா தான் இருக்கும். யோசிச்சு நான் யோசிச்சு பார்க்குறேன், 1000 ரூபா இப்போ அம்மாடிக்கு எப்படி இருக்கு, என்ன பண்ண என்ன சொல்லுவார் அவர். அது அவங்க அதுக்கெல்லாம் ஒரு சாமானும் வாங்கவும் இருக்க மாட்டாங்க. இல்லை 1000 ரூபான்னா உங்களுக்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னு கேட்டால், இப்போ இவங்க சொன்னாங்க 2-3 ரீசன். ஆ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட வண்டிக்கு பெட்ரோல் போடுறேன்னு கூட அவர் சொல்ல முடியாது, அவரோட நாய்க்கு பிஸ்கட் வாங்குற காசுன்னு சொல்ல முடியாது. அப்போ 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவார் அவர், அவருக்கு 1000 ரூபாங்கிறது ஒரு வேல்யூவே இல்லை. ஆனால் அதே உலகத்தில் தான் நம்மளை மாதிரி ஆட்களும் இருக்கும். 1000 ரூபாய்க்கு என்னென்ன வேல்யூ சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒய்ஃப் என்னடான்னா அது ஒரு பிளவுஸ் தைக்கிற காசு, ஒரு டின்னருக்கு போகிற காசு, அதுவுமே அவங்களுக்கு பெரிய வேல்யூ தான். ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்குது. 5000 தேங்காய் விற்கணுங்க கூவி கூவி 1000 ரூபாய்க்கு. அதான் சொல்கிறேன், முட்டை விட்ட கோழிக்கு தான் டேஷ் டரிப்பு தெரியும். அதான் பாருங்கள் அந்த பேலன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இன்ட்ரெஸ்டிங், பார்ப்போம். நம்மளும் ஒரு காலத்தில் இப்போ எங்கள்கிட்டயும் 1000 ரூபாய்க்கு வேல்யூ என்னன்னு கேட்டால் இதே மாதிரி தான் சொல்லுவோம். எப்போ உண்மையிலே வந்து இப்போ நம்ம கொஞ்சம் இது ஒன்று வந்துட்டோம்ல அப்படின்னு எப்போ ஃபீல் ஆகும்னா, அதே 1000 ரூபாய்க்கு நம்ம சொல்கிற வேல்யூ எப்படி இருக்குங்கிறத ஃப்யூச்சரில் பார்க்கணும். ஃப்யூச்சரில் இதை விட பெரிய வேல்யூ சொல்கிறோமா, இல்லை இதே வேல்யூவில் தான் இருக்கோமா, இல்லை வந்து பரவாயில்ல சார் 1 ஹவருக்கு என்னோடய சேலரி சார் 1 ஹவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுமா, அது தெரியாது. அதை மாற்றணும். என்ன தான் பண்ணுறது, பாவமாக இருந்தது எனக்கு இந்த இதை பார்க்கும்போது. இது பண்ணுட்டு நினச்சி தான் எடுத்து வந்தேன். ஹஸ்பண்ட் ஓட்டுவாங்க, ஒய்ஃப் ஓட்டுவாங்க, கவுண்டர் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க ஓட்டுறாங்க, அதுக்கு வந்த கவுண்டர் வந்து வேற மாதிரி இருந்தது. அவங்க வந்து அதை வீட்டில் சொல்கிறது இல்லை, என்னன்னு சொல்லிக்கிட்டு என்னத்த பண்ணுறது தெரியல. அவ்வளோதான், உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். நல்ல குடும்பம். அவா 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 அவா